ஒரு மனிதனுடைய தொழிலை மையமாக வச்சு ஆரம்பித்த இந்த ஜாதி பிறகு அந்த மனிதனுடைய அடையாளமாக மாறி இன்னைக்கு அந்த ஜாதியை வச்சு பணம் சம்பாதிக்கலாம், பதவியை அடையலாம் அப்படிங்கிற அளவுக்கு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிட்டு போய்கிட்டே இருக்குது. இன்னும் சொல்லணும்னா ஒரு வணிக பொருளாகவும் மறுக்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாகவும் விஸ்வரூபம் எடுத்துக்கிட்டு இருக்க அந்த ஜாதியை எதிர்த்து தான் இன்றைய சாட்டையில் நம்ம பேச போகிறோம். ஆம், இன்றைய சாட்டை ஜாதியை நோக்கி. எங்க சாதி ஆளுங்களை என்னால தடுத்து நிறுத்த முடியும் கேட்பாங்க, ஆனா அப்படி செய்ய மாட்டேன். இல்ல, மாட்டுல ஜாதி இருக்கு, மரத்துல ஜாதி இருக்கு, பூவுல ஜாதி இருக்கு, பறவைகள ஜாதி இருக்கு, ஏன் இந்த மீன்ல கூட ஜாதி இருக்கு, மீன்ல கூட ஜாதி இருக்கு. ஜாதி பிரிவுகள் சொல்லி அதில் தாழ்வென்றும் மேலென்றும் கொள்வா. சாட்டையுடைய முதல் பகுதியில நம்ம திரைப்படங்கள்ல எப்படியெல்லாம் இந்த சாதிங்கிற விஷயம் பேசப்பட்டிருக்கு, அது எந்த கண்ணோட்டத்துல பேசப்பட்டிருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுதான் இந்த படம் தரும் பாடம். யதார்த்தமான திரைப்படங்களில் ஒரு மனிதனுடைய வாழ்வியலை எடுத்து வச்சு காட்சிப்படுத்தும் பொழுது அந்த கதாபாத்திரத்துடைய சாதியை வெளிப்படுத்தக்கூடிய கட்டாயமும் சூழலும் அமைது. இது எல்லா திரைப்படங்கள்லையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு குறிப்பிட்ட பகுதியை கதைக்களமாக எடுத்து வச்சு ஒரு படைப்பாளி கதை எழுதும்போது வெறும் பெயரின் அளவிலேயே ஒரு ஜாதியை அந்த கதைக்களத்துக்குள்ளே கொண்டு வர முடியும். எடுத்துக்காட்டுக்கு, நாயகன் திரைப்படத்தில் வேறு நாயகன்ற கதாபாத்திரத்துடைய பெயராக இருக்கட்டும், அதே போல கொங்கு மண்டலத்தை கதைக்களமாக வச்சு எழுதப்பட்ட சின்ன கவுண்டர் படமாக இருக்கட்டும், திருநெல்வேலின்ற படத்தில் நாயக்கர் சமூகத்துடைய கதைக்களமாக வச்சு எழுதப்பட்டிருப்பாங்க. இது எல்லாத்துலேயும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர் அவருடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் பிரச்சனையை சந்திக்கிறாரோ அதையெல்லாம் திரைக்கதையா எழுதி வச்சிருப்பாங்க. உயிருக்கு ஆபத்து வந்திருக்கே, நாகிரையா நாகிரையா தயவு பண்ணி வாங்களே. யார் நீங்க? நாகிரையாவ வர சொல்லாதீங்க, அவர் உயிருக்கு ஆபத்து. வேணா அவரை கொண்டிருவாங்க. கண்ணுபட போகுதையா சின்ன கவுண்டரே, சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே, உனக்கு சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே. இதே போல ப. ரஞ்சித் எழுதி இயக்கிய ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்தில் ஒரு வசனம் வரும், இன்னைக்கு உங்கள் வீட்டில் என்ன குழம்புன்னு, அதுக்கு மாட்டுக்கறி குழம்பு அப்படின்னு துணிச்சலோடு எழுதின வசனத்தில் துவங்கி அந்த தாழ்த்தப்பட்ட தலித் இன மக்களுடைய வாழ்வியலையும் அரசியலையும் சொன்ன அட்டக்கத்தி, மெட்ராஸ் போன்ற படங்களும் இதற்குள்ள அடங்கும். ஒரு பெரிய சௌரு அந்த சோத்துல எங்க தாத்தா இருக்காரு. உங்க ஆயா என்ன பகுதூர் சோத்துல இருக்காங்களா? இது வெறும் செவ்னால வர பிரச்சனை நினைக்கிறீங்களா? பயம் மட்டும் இருக்க கூடாது. இப்படி ஒரு கதை, அந்த கதைக்கு தேவையான கதைக்களம், அந்த கதைக்களம் சொல்லக்கூடிய வாழ்வியல், வாழ்வியலுக்கு தேவைப்படும் போது ஜாதி அப்படின்னு இல்லாம ஒரு ஜாதியை எடுத்து வச்சு அந்த ஜாதியை பெருமைப்படுத்தணுங்கிறதுக்காக சிலர் திரைக்கதை எழுதி வர்றாங்க. இது தன்னுடைய ஜாதியை பெருமைப்படுத்தணும் அப்படின்ற நோக்கமும் இருக்கு. இன்னொரு நோக்கம், இந்த குறிப்பிட்ட சமூகத்து மத்தியில இந்த திரைப்படத்திற்கு ஒரு நல்ல வரவேற்பும் வணிக ரீதியான வெற்றியும் அடையணும் அப்படிங்கிற நோக்கமும் இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு, சுந்தரபாண்டியன் திரைப்படத்தில் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் மறைமுகமாகவும் நேரடியாகவும் தேவர் சமுதாயத்திற்கு ஏற்ற ஒரு படமா எழுதி அதற்கான வசனமும் காட்சி அமைப்புகளும் செஞ்சிருப்பாங்க. என்ன ஒட்டிக்கிருக்காங்க இவங்க? ஏய், எந்த பையல எங்க வந்து ஒட்டிக்கிட்டு இருக்க? சுமாரமான கிளிக்கிறியாப்பா, கிளிப்பா. எங்க ஆளுநர் தவிர வேற ஏதாவது ஒட்டினதை தெரிஞ்சு கிளம்பா. முதல்ல தமிழ் சினிமால எத்தனையோ பெரிய ஆக்டருங்க இருக்கலாங்க, ஆனா இவங்கள பொறுத்த வரைக்கும் கார்த்திக்கும் பிரபுவும் தான் ஸ்டார். நம்ம தேசத்துக்கு தந்தை காந்தியா இருந்தாலும் இவங்களுக்கு தேச தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான். அதனாலதானோ என்னமோ பாசம் வைக்கிற அதே அளவுக்கு வேகமும் இருக்கும் கோபமும் இருக்கும். இப்படி ஒரு புறம் இருக்க, ஒரு படைப்பாளி ஒரு குறிப்பிட்ட ஜாதியை அடிப்படையாக எடுத்து வச்சு எவ்வளவு பெரிய இந்த சமூகத்துக்கு தேவையான நல்ல விஷயங்களை சொல்லியிருந்தாலும் அந்த படம் அந்த குறிப்பிட்ட சாதியினருடைய படமாக தான் பார்க்கப்படும். எடுத்துக்காட்டுக்கு, தேவர் மகன் திரைப்படம், அந்த திரைப்படத்தில் வன்முறை கூடாதுன்னு ரொம்ப அழகான ஒரு மைய கருத்தை சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் அந்த தேவர் சமூகத்தில் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய துக்க நிகழ்ச்சிகள் மற்றும் சுப நிகழ்ச்சிகளில் துவங்கி இன்னைக்கு வரைக்கும் அந்த தேவர் சமூக இளைஞர்களுடைய ரிங்டோன் வரைக்கும் தேவர் மகன் திரைப்படத்துடைய பாடல்கள் தான் ஒழிச்சுக்கிட்டு இருக்குது. இதே நிலை தான் விருமாண்டி திரைப்படத்திற்கும். Come on!
அதுபோல ஜாதி அரசியல ஒரு காட்சியில ரொம்ப அருமையா சொன்ன முதல்வன் திரைப்படமாக இருக்கட்டும், இல்ல விளையாட்டுத் துறையில இருக்கக்கூடிய ஜாதியை பத்தி சொன்ன ஜீவா மற்றும் வெண்ணிலா கபடி குழு திரைப்படமாக இருக்கட்டும், எல்லா நாட்டிலும் பிளேஸ் விளையாடிதான் தோத்து போறாங்க, நம்ம நாட்டுல மட்டும்தான் வாய்ப்பு கிடைக்காமலே தோத்து போயிட்டு இருக்கோம். ஜாதி வெறியுடைய முகத்திரையை கிழிச்சு வெளிச்சம் போட்டு காட்டின உரியடி பருத்தி வீரன் ஆகிய திரைப்படமாக இருக்கட்டும், இதே போல பல திரைப்படங்கள் நம்ம தமிழ் சினிமாவில் ஜாதியை சாட்டையடி கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது காலங்காலமாக.